கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிகப்படியான வாடிக்கையாளர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த இயந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நிறைய விதமான பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஒரு பிஸ்னஸுக்கு முக்கியமாக என்ன தேவை? கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வரணும். அப்போ தான் அவங்களுக்கு வியாபாரம் நடக்கும். வியாபாரம் நடந்தால் தான் அதிக லாபம் கிடைக்கும், அவங்களோட தொழில் வந்து விருத்தி ஆகும். என்ன தான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி கடையை வச்சாலும் சும்மாவே உட்காந்துட்டு இருந்தால் அந்த பிஸ்னஸ் வந்து லாஸாக தான் போகும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த எந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வருவாங்க, அவங்க மூலிமா நிறைய லாபம் கிடைக்கும். நீங்கள் ஒரு கடையை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா 10 கடை வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த எந்திரத்தை தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போது இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 4x4 சைஸ் வரா மாதிரி நம்ம ஒரு எந்திரத்தை வரைஞ்சிக்கணும். முதல்ல இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. ஒன்று, 2, 3. அதே மாதிரி இந்த பக்கம் 1, 2, 3. இப்போ பார்த்தீங்கன்னா 4x4 சைஸ் வந்து நமக்கு எந்திரம் கிடச்சிச்சு. இது நீங்கள் எதில் வரையலாம் அப்படின்னா, ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் க்ரீன் கலர் இங்க்லேயும் வரையலாம், அப்படி இல்லாட்டி செப்புத்தகடில் வரையலாம். செப்புத்தகடில் வரைகிறது ரொம்ப சிறப்பு. இப்போது இதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன நம்பர்ஸ் வந்து அடைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். 7, 2, 80, 73, 76, 77, 3, 6, 1, 8, 74, 79, 75, 5, 4. இந்த எந்திரத்தை நீங்கள் செப்புத்தகடில் வரைஞ்ச பிறகு உங்களுடைய பிஸ்னஸ் நேமை வந்து இது கீழே எழுதுங்க. அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்கன்னா உங்களுடைய பேர் எழுதுங்க. இந்த எந்திரத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் அவங்களோட பிஸ்னஸ் நேம் எழுதலாம், அவங்களுடைய ஓனருடைய நேம் எழுதலாம். இப்படி எழுதி நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தாலுமே வேலை செய்யும். இது வந்து என்ன பண்ணணும், லேமினேட் பண்ணி எப்போவுமே சட்ட பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சுத்தபத்தமாக இருக்கணும். தூசி எதுவும் படம் பார்த்துங்க. ஒரு ஓட்டை, விரிசல், கசங்கள் இந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாத அளவுக்கு பத்திரமாக லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஊதுவத்தி சாம்பிராணி மட்டும் காமிச்சா போதும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான எந்திரம். இதை வந்து நீங்கள் 3x3 சைஸ்லேயும் வரையலாம், 6x6 பண்ணி நீங்கள் வந்து கடையில் மாட்டலாம், அப்படி இல்லைன்னா தாயத்தாவும் போட்டுக்கலாம். ஆனால் இதை செய்கிறது வந்து கண்டிப்பாக வளர்ப்பிலையில் செய்யுங்க, அப்படி இல்லாட்டி அம்மாவை சண்டைக்கு செய்யுங்க. ஓரைகள் வந்து சுக்கரை ஓரை, அப்படி இல்லைன்னா குரு ஓரை. ஒருவேளை உங்களுக்கு பஞ்சபட்சி சாஸ்திரம் தெரியும் அப்படின்னா உங்கள் பச்சி ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் செய்யுங்க, பக்காவாக வேலை செய்யும். இந்த எந்திரம் வந்து ரொம்ப ரகசியமான எந்திரம். தொழில் முறையில் பண்ணுறவங்க மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றின வீடியோஸ் வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை பற்றின வீடியோ போடுறேன். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரீகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.